ஹலோ கேமர்ஸ், நீங்க பாத்துட்டு இருக்கிறது டெக்கி தமிழ். இன்னைக்கு வீடியோல சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டரோட எபிசோட் 41 தாங்க பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோல என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ இன்னைக்கு எப்படியாவது பார்த்தீங்கன்னா நம்ம லெவல் 50 வந்து கிராஸ் பண்ண போறோம். ஸோ ஆஃப் செஞ்சுரி பார்த்தீங்கன்னா இந்த கேம்ல நம்ம அடிக்க போறோம். ஸோ கண்டிப்பாக நம்ம 50 லெவல் கிராஸ் பண்ணோம் அப்படின்னாலே இன்னும் சில ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அன்லாக் ஆகும். ஸோ அதனால் இன்னைக்கு எப்படியாவது நம்ம 50 கிராஸ் பண்ணிவிட்டு ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. ஸோ இந்த வீடியோக்கு பார்த்திங்கன்னா 550 லைக் டார்கெட் வைக்கிறேன். ஸோ 550 லைக் ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதோட நெக்ஸ்ட் பார்ட் போடணும் இல்லையோ, நம்ம புதுசாக ஒரு கேம் போடலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அந்த கேமை நாளைக்கே நான் வந்து போடுறேன். ஸோ அதுக்கான இன்ட்ரோ வீடியோவும் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவோட எண்டில் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு ஸோ அந்த கேம் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த சூப்பர் மார்க்கெட்டை வந்து ஆண்ட்ராய்டில் விளையாடி சீரீஸ் போடலான்னு சொல்லி போட்டிருந்தோம் இல்லையா, அது நம்ம செகண்ட் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த வீடியோ தான் ப்ளே ஆகும், மறக்காமல் அதையுமே செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், ஸோ வாங்க கடையை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓப்பன் பண்ணியாச்சு. மெயினாக அந்த புது கேமில் என்ன ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ரெண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு கேம் ஒரே கேமாக வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இன்டர்நெட் கஃபே சிமுலேட்டர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கேமும் சரி, இப்போ நம்ம விளையாடிட்டு இருக்க இந்த சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் இருக்குல்ல, ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேர்த்து ஒரு கேமாக பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோடய என்விரான்மெண்ட்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய கண்டென்ட் கிடைக்கும். நீங்கள் எப்படி சூப்பர் மார்க்கெட் ப்ளே பண்ணுறீங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கேம்லேயுமே நம்மளால் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் மெயினாக கேட்குறேன். இதை லாஸ்ட் வீடியோலையுமே கேட்டிருந்தேன், நிறைய பேர் வந்து புது கேம் போடு ப்ரோ அப்படின்னு தான் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி வீடியோவில் அந்த கேமோட ட்ரைலரை வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோவோட எண்டில் நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் மறக்காமல் அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த கேம் போடலாம் அப்படின்னா நியூ கேம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ நியூ கேம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வருதோ கண்டிப்பாக நம்ம குயிக்காகவே அந்த கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேஸ் அந்த மாதிரி தான் கைஸ் இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி பார்க்கிங் சிமுலேட்டர் போயிட்டுருக்கு, அது சும்மா ஃபயராக போய்கிட்டுருக்கு. அதுவுமே கூடவே பார்த்தீங்கன்னா பேரலாக வீடியோஸ் எல்லாமே வரும். ஸோ மறந்துடாமல் லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், வாங்க இன்றைக்கி கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா நான் எந்த கவுண்டருமே ஓப்பன் பண்ண போகிறதில்ல. ஸோ இன்றைக்கி வீடியோலையுமே நான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் சிங்கிள் ஹேண்டடாக தான் வந்து மேனேஜ் பண்ண போகிறேன். ரீசன் நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்ட வந்துட்டோம் கைஸ், இன்னொரு ஒரு கேஷியரை பார்த்தீங்கன்னா ஃபைனல் கேஷியரை வந்து நம்மளால் அன்லாக் பண்ண முடியும். ஸோ மேபி இதோட நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கேஷியருமே வந்து அன்லாக் பண்ணிவிடுவோம். ஸோ பெண்டிங் நான் சொன்ன மாதிரி இன்றைக்கே ஒரு 50 ரீச் பண்ணிட்டோன்னு வச்சுங்க லெவலு. ஸோ இன்னுமே வந்து அந்த செக்ஷன் அப்கிரேட் பண்ணுறது எல்லாமே வந்து 5-5 லெவல் தான். இப்போ 50 ரீச் பண்ணிட்டோன்னா அடுத்து 55, 60, 65 இந்த ரேஞ்சுக்கு தான் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் நம்மளால் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமை எண்டை நோக்கி கொண்டு போக முடியும். அதுக்காக தான் மெயினாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிரிட்டு 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 நம்ம விளையாட போகிறோம். ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி எவ்வளோ டேயில் நம்மளுக்கு வந்து வருது. ஸோ எவ்வளோ டேக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 550 லெவலில் வந்து நம்ம ரீச் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே பரவாயில்ல, முன்ன விட பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கேஷ் கொடுத்துட்டு சில்லற வாங்காமல் போகிறது வந்து கொஞ்சம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. லாஸ்ட் வீடியோவை விட இந்த வீடியோவில் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது, நல்லாவே பரவாயில்ல. காய்ஸ் இங்கே பாருங்கள் காய்ஸ், வேற லெவலு கைஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கேமோட ஹையஸ்ட்டே நம்ம பாட்டிமான் தான் நினைக்கிறேன், பாட்டிமாவா யூத்தான் தெரியலையே, 257.15 டாலர். கிட்டத்தட்ட நிறைய பேர் 240 இந்த மாதிரிலாம் வாங்கியிருப்பாங்க, பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 257 260 பக்கம் வந்திருக்கிறது இந்த மேடம் தான் நினைக்கிறேன். ஸோ ஹையஸ்ட்டு வேல்யூ பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட பேஸ்கெட் வேல்யூ. சரி ஓகே, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வீடியோஸ் கழிச்சு தான் இந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டே நம்ம எடுத்துகிட்டு வரோமா அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ கொஞ்சம் லெவல் ஏற ஏற கஸ்டமரோட கவுண்ட்டுமே அதிகமாகிட்டே இருந்ததுங்க. ஸோ நம்ம 60-65 கஸ்டமர் வரைக்கும் ஒரு நாளைக்கு இருந்தது இல்லையா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 70, 75, 77 இந்த மாதிரி வேரியேஷன்லாம் பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன போய் போய் தான் வந்துட்டு இருந்தது. ஸோ அதனால் அந்த கஸ்டமரோட கவுண்ட்டுமே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு டே பை டே. என்ன ஒன்று, நான் ஒத்தாளாக இருக்கிறதுனால இந்த கவுண்டர் எல்லாருக்குமே போட்டு முடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுதுங்க. மணி பார்த்தீங்கன்னா 9 மணி ரீச் ஆன மாதிரி இருக்குது, ஆனால் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ கஸ்டமர் சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேபி நம்ம இன்னொரு ஒரு கவுண்டர் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா இது எல்லாமே ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் வேலை நம்மளுக்கு ரொம்பவே மிச்சம் அப்படின்றதுனால மேபி இந்த ஒரு வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ தான் இட்ஸ் வெரி ஹார்ட் ஃபார் மீ எனக்கு தெரிஞ்சேனா நான் ப்ளே பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு கேஷியரும் எடுத்துட்டோன்னா ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அப்கிரேடில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஸ்டோரை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணுறதுக்கு பார்ப்போங்க. இன்றைக்கி நம்ம 50th லெவலில் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி வந்து ஏதாவது செக்ஷனோ இல்லை ஏதாவது நம்ம ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்கிரேடும் ஒன்று நம்ம பண்ணுவோம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு கிட்டத்தட்ட அப்கிரேடுன்னு ஒன்று பண்ணியேன். ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா இன்றைக்கி எண்ட் ஆஃப் தி டே கஸ்டமர் இவங்க தான். ஸோ $102 வாங்கிட்டு போயிருக்காங்க. நம்ம பசங்க எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அடிக்க வச்சுட்டுருக்கானுங்க. வாங்க இந்த பெட்வீனில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் நம்மளும் எடுத்துகிட்டு போய் அடுக்குவோம். ஸோ எல்லாத்தையும் அடிக்க வச்சுட்டு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகே இந்த
பினாயில் தீந்து போச்சு போல். ஆமாம், ஸ்டாக் இல்லை. ஸோ இருந்தாலும் புதுசாக எதுவும் இப்போ ஆர்டர் போட முடியாது, அதனால் வெளியில் ரோட்டு கடையில் வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ இந்த ஐட்டத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு தூக்கி போடுறதெல்லாம் தூக்கி போட்டுக்கலாம். ஏன்னா வெளியிலேயே நம்ம ரொம்ப சேர்த்து வச்சுட்டு இருந்தோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதுக்காக தான். ஸோ மறந்துடாமல் அந்த ட்ரெய்லரையும் செக் பண்ணி பாருங்கள். அதோடய ஃப்ரீ வெர்ஷன் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கேம் கிடச்சிதுன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்கட்டும், டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாவில் எல்லாருக்குமே நான் வந்து பார்த்திங்கன்னா போடுறேன். மெயினாக நான் அதை எதுக்கு சொல்கிறேன்னா, அதை நான் வந்து காசு கொடுத்து தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இன்னும் பார்த்திங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன் எதுவுமே வரல. ஸோ அதனால் நான் காசு கொடுத்து தான் பர்ச்சேஸ் பண்ணுறாப்புல இருக்கும். அதனால் நீங்கள் எல்லோரும் அந்த வீடியோ பார்த்துட்டு நல்லா இருக்குது ப்ரோ, கண்டிப்பாக பண்ணு ப்ரோ, நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் ப்ரோ அப்படின்னு இந்த வீடியோக்கு ஒரு 550 லைக்கு குயிக்காகவே டக்கு டக்கு டக்குன்னு ஒரு 500 லைக்லாம் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நான் நினச்சிப்பேன். ஸோ அந்த கேமை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் மறக்காமல் லைக்கை போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதை நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு பெருசாக நீங்களும் பார்க்கல, வியூஸ் போகல, எதுவுமே போகலன்னா பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்காது நம்மளுக்கு. ஸோ எனக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ் கணக்கு தான். ஸோ அதனால் உங்கள்கிட்டே கேட்டுகிட்டே நம்ம போய் வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் மெயினாக அந்த வீடியோவில் ட்ரெய்லர் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வடக்கு சைட்லலாம் நிறைய பேர் ஆரம்பிச்சுட்டானுவோ எல்லாருமே, இன்னும் நம்ம தமிழ் சைடில் பெருசாக எனக்கு தெரிஞ்சு நான் யாரையுமே பார்க்கல. மேபி இந்த வீடியோ முடிச்சுட்டு நீங்கள் நல்லா எல்லாமே கமெண்ட் போடுறீங்க செய்கிறீங்கன்னா நான் உடனே பார்த்தீங்கன்னா கேம் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவாக பார்த்தீங்கன்னா அந்த கேம் கூட இருக்கலாம். அதனால் மறக்காமல் எல்லோரும் லைக்கை போடுங்க. ஸோ ஓகே கைஸ், புது டேக்கு வந்துட்டோம். ஸோ ஸ்டாக்ஸ் எல்லாமே ஆர்டர் போட்டுட்டேன். அதே மாதிரி நம்ம கவுண்ட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டோம் மக்களே. ஸோ ஆல்மோஸ்ட் இன்னொரு எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அச்சீவ் பண்ணிவிடுவோம். அந்த இன்னொரு ஒரு கேஷ்யருமே பார்த்திங்கன்னா அச்சீவ் பண்ணிவிடுவோம். மோட்ஸுமே நிறைய இருக்குங்க, சிம்பிளாக சொன்ன மாதிரி. என்ன மேடம் வரமாட்டுறாங்க? ஏய் அந்த பொண்ணுனடா முன்னாடி வந்தது நீனடா? ஓ எனக்கு தெரிஞ்சு ப்ரோக்ராம் பண்ணியிருப்பானுன்னு நினைக்கிறேங்க. கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இடம் இல்லைன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கல கேஷ் கவுண்டரு. ஸோ அதுதான் வந்து ப்ராப்பராக வந்து நிற்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கானுங்க போல. ஆடா பாவி, ஒரே ஒரு சால்ட்டு டப்பா வாங்குறதுக்கு தான் நான் இவ்வளோ வசனம் பேசுனேன், காட்டு கற்று கற்றுனேன். உன்னையெல்லாம் வந்து ரொம்ப நேரம் நிற்க வைக்கணும்டி, அப்போ தாண்டி தெரியும். ஒரே ஒத்த ஒத்த பொருளை வாங்கிட்டு வந்துட்டு பில்லு போடுறா பாருங்க, மனசாட்சியே இல்லாமல். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் டக்கு 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 டக்குன்னு அந்த சேஞ்சஸ் இல்லாமலே நிறைய பேர் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இந்த வீடியோ விளையாடும் போதே தெரிஞ்சுது. அடுத்தடுத்து கண்டினியூஸாக 4 பேர் 5 பேர் 6 பேர் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சேஞ்சே இல்லாமல் போயிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. போக போக எல்லாருமே இப்படியே கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்கள். நம்மளுக்கும் வேலை மிச்சம், இந்த சில்லறைன்ற வேலை மிச்சம். ஸோ எவ்வளோ கஸ்டமர் ஒரு நாளைக்கு நம்ம எடுத்துகிட்டு வரலாம் பாருங்களேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமோட டெவலப்பர் டீம் என்ன ஆகினே தெரிலங்க, தூங்குறாங்களா இல்லை வேலைகளே ரிசைன்மெண்ட் போயிட்டாங்களான்னு தெரில. ஸோ இதுக்கப்புறம் பெருசாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. மேபி அதனாலேயே என்னென்னு தெரியல, வடக்கு சைடில் எல்லாருமே அந்த அப்டேட்ஸில் கொடுக்க வேண்டிய எல்லா ஃபீச்சருமே எடுத்து மாட்ஸாக ரிலீஸ் பண்ணிட்டதுனால மேபி விரக்தியில் கிராண்டாகிட்டு அதான் எல்லாமே அவங்களே ரிலீஸ் பண்ணிட்டாங்களே, அப்புறம் எதுக்குடா நம்ம வேறு உட்காந்து உழைச்சிக்கிட்டு அப்படின்னு அழுதுட்டாங்களான்னு தெரியல. ஸோ எந்த ஒரு அப்டேட்டுமே இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரவே இல்லை. கேம் லான்ச் ஆன புதுசில் பார்த்திங்கன்னா நிறைய அப்டேட் கொடுத்துட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 1 மாதம் மேலே ஆக போகுதுன்னு நினைக்கிறேங்க ஒரு அப்டேட் வந்து. ஸோ இன்னுமே பார்த்திங்கன்னா அப்டேட் எதுவுமே பெருசாக வரல. அப்டேட்டில் என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஸ்டோரை கஸ்டமைஸ் பண்ணுறது, ஸ்டோர் நேம் மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னுமே வந்து அது இருக்குது அப்படியே. ஸோ அந்த ஃபீச்சர்லாம் ஓப்பனே ஆகாத மாதிரி கிடக்குது. ஸோ அதெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே கேமே நம்ம முடிச்சுட்டு போயிடுவோம் போல். பரவாயில்லங்க, $188 கிட்டே வாங்கியிருக்கான். பரவாயில்ல, நைஸு, சூப்பர், வேறு மாதிரி தலை, வேறு மாதிரி நின்று. பரவாயில்லங்க, இப்போ கொஞ்சம் ஆளுங்க வந்து நிறைய வாங்க தான் செய்கிறாங்க. அதுக்கு நடுவுலையும் இந்த ஒரு ப்ராடக்ட்டு 2 ப்ராடக்ட்டு அப்படின்னு வாங்குற இந்த சில்லற பயில்களும் நிறைய பேர் வரத்தான் செய்கிறாங்க. இருந்து என்ன பண்ணுறது, ஆனால் ஸ்டார்டிங்கில் அப்படி இருக்குங்க. போக போக ஒரு எண்ட் ஆஃப் தி டே வரும்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு 175 150 அடுத்தடுத்து நிறைய பேர் வாங்குறாங்க. ஸோ அதனால் ஏர்னிங்ஸ் வந்து நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குங்களா இல்லைங்க, ஒரு $5000 கிடைக்குதுன்னு வச்சிங்களேன், அதை நம்ம கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு $3000 நான் ஸ்பெண்ட் பண்ணிடுறேன். ஸோ மிச்சம் $2000 தான் நம்மளுக்கு ப்ராஃபிட்டு அப்படின்ற மாதிரி வருது. ஸோ இந்த பேசிஸில் தான் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. இனிமேல் பல்காக ஒரு 10,000 15,000 ஃபுல்லாக வருமானு எனக்கு தெரியல, இருந்தாலும் பொறுத்து இருந்தால் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த லெவலில் நம்ம ரீச் பண்ணும்போது ஓகே. இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த 50 நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரீச் பண்ணிட்டோங்க. நானும் பேசிகிட்டு இருந்த கேப்பில் மறந்துட்டேன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 50 ரீச் ஆகிடுச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த கேமில் வெறி கொண்டு விளையாண்டதுனால ஸோ ஒரு 50வது லெவல் 0.5% கை கிட்டத்தட்ட ஆஃப் சென்ச்சுரியை பார்த்திங்கன்னா இந்த கேமில் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வீடியோஸில் வர்றது எல்லாமே பார்த்திங்கன்னா 5-5 லெவலாக தான் நம்ம இதில் வரும். அந்த மாதிரி முன்னாடி மாதிரி சும்மா சும்மா சின்ன சின்னதெல்லாம் போடாமல் டேரெக்டாக இப்போ 50 முடிச்சிருக்கேனா, அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா 55 அடுத்த வீடியோ 60. ஸோ இந்த மாதிரி நம்ம போகலாம். அப்படி போனோம்னா தான் வச்சுங்க நம்மளுக்குமே கரெக்டாக இருக்கும் வீடியோஸ் எல்லாமே டக்கு டக்குன்னு முடிக்கிறதுக்கு. ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக போயிட்டுருக்குங்க இந்த கேமு. நானும் முடியும்னு பார்க்குறேன், முடியவே மாட்டேன். சிமுலேட்டர் கேம்னாலே அப்படி தான் இருக்கும். அதாவது நான் புதுசாக போட போகிறேன் இல்லையா, அதுவுமே சிமுலேட்டர் கேம் தான்.
இதில் பாருங்களேன், ஒரே ஒரு கடையை வச்சுட்டு மேய்க்கிறதுக்கே நாக்கு தள்ளுது. அதில் வந்து இன்டர்நெட் கஃபேவும் நம்ம வச்சு நடத்தணும், சூப்பர் மார்க்கெட்டும் நம்ம வச்சு மெயின்டைன் பண்ணும். ஸோ ரெண்டு கேமை பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல வச்சு மெயின்டைன் பண்ணும். அப்போ எப்படி இருக்கும் பார்த்துங்க, ப்ரொடெக்ட்ஸ்லாம் கிழிஞ்சிரும் அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ பார்ப்போம் நம்மள அந்த கேம் எப்படி இருக்குது, நீங்கள் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதா, உங்களுக்கு சப்போர்ட்டை கொடுப்பீங்களா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு தான் ஸோ அதெல்லாமே நம்ம பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி டேவோட கஸ்டமர் பார்த்தீங்கன்னா மேடம் தான். பரவாயில்லப்பா, கடைசி அதாவது சில்லறை எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம் மேடம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி வீடியோவோட டாஸ்க் அதாவது நம்ம ஆப்ஜெக்டிவை பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 50வது லெவலுங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் பண்ணிட்டோம். வாங்க இப்போ இல்லாத பொருளை மட்டும் டக்கு டக்குன்னு நம்ம கொஞ்சம் அடுக்கி வச்சுட்டு போகலாம். ஸோ நம்ம பசங்க பார்த்திங்கன்னா நின்ட்டானுங்க, ஏன்னா நான் கஸ்டமர் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே அவனுங்களே எல்லாத்தையும் அடுக்கி முடிச்சிட்டானுங்க போல். இப்போ என்னோடய வேலை மட்டும்தான் பெண்டிங், ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் டக்கு டக்குன்னு அடுக்கி வச்சிடலாம். அடிக்க வச்சு டப்பா ஊற்றி குப்பையில் போட்டுட்டு. ஸோ இன்றைக்கி டேவை பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிக்கலாம். எப்போவுமே இவனுங்க தான் லேட் பண்ணுவானுங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளால் லேட் ஆகிடுச்சு. ஸோ எல்லாருமே நாலு பேருமே வந்து ஷார்ப்பாக நின்ட்டானுங்க. முதலாளி எங்களுக்கு கணக்கு பைசல் பண்ணுங்கள், நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்றுட்டாங்க. ஓகே, இதில் ஒன்றும் ஒரு பொருள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுவாக எதுன்னு தெரியலையே, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அந்த மேலே இருக்குது பாருங்கள், இதுதான் நினைக்கிறேன். ரெண்டு ப்ளாக்ஸ் இருந்துருக்குது. ஓகே, ஸோ பரவாயில்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இருக்கிறதா கிளியர் பண்ணணும் இல்லையா, வேறு என்ன பண்ணுறது நான். சிப்ஸு இப்போ இது காலியாகுதா இல்லை இன்னும் இருக்கா? ஓகே, காலி ஆகிடுச்சிங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. இன்னும் என்ன இருக்குது, இந்த டாய்லெட் பேப்பர். இது ஒரு ஸ்லாட் டாய்லெட் பேப்பர் வைக்காமலே இருந்தது, அதையும் வச்சுட்டுருக்கேன்னா சரி. ஓகே, இதை அப்போ மறுநாள் தான் நான் யூஸ் பண்ணோம். அடுத்தது பெரிய டின்னு பியரு, சிலிண்டர் பியர். சிலிண்டர் பியருக்கு ஸ்லாட் இருக்குதுங்க. ஸோ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வச்சிடலாம். ஓகே கைஸ், ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம எல்லாமே அடிக்க வேண்டியது எல்லாமே அடிக்க முடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி டேவையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஒரே ஒரு டியூனாக இருக்குது, ஆனால் எப்போ போனாலும் ஃபுல்லாகவே இருக்குது. இந்த ஒரு பாக்ஸுக்கு முடிவே வராதடா, பார்த்து பண்ணி விடுங்கடா. சரி ஓகே, வச்சிருவோங்க. அவ்வளோதாங்க, இன்றைக்கி கடையை பார்த்தீங்கன்னா நல்லபடியாக மூடிடுவோம். 50வது லெவலை நம்ம ரீச் பண்ணதை பாராட்டி. ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம செக்ஷனை பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ண போகிறோம். இந்த செக்ஷன் வந்து நம்ம ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருந்தது தான். ஸோ 45-6வது லெவலுக்கு இருந்தது. ஸோ இருந்தாலும் நமக்கு புதுசாக ஒரே ஒரு ஸ்டோர் மட்டும்தாங்க அன்லாக் ஆகிருக்கு. மற்றபடி லைசன்ஸ் எல்லாமே வந்து இதோட 56வது லெவலும் 55வது லெவலுக்கு தான் கிடைக்கும். இப்போத்துக்கு நெக்ஸ்ட் அப்டேட் அப்படின்னா நம்ம வந்து இது மட்டும் தான் பண்ணணும், ஒரு ஸ்டோரை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அதுக்குமே நம்ம $40 கொடுக்கணுங்க, சாரி $40,000 கொடுக்கணுங்க. எங்கிட்டயே பார்த்தீங்கன்னா இப்போ $22,000 தான் இருக்குது. ஸோ போக போக இதுக்கப்புறம் நம்ம காசு அதிகமாக சேர்த்து வைக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் 1500 கிட்டே வந்துட்டாங்க, 750. ஸோ இன்றைக்கி ஒரு டேக்கும் ஒரு 70 பேர்கிட்ட போட்டோம் அப்படின்னா இன்றைக்கி அதாவது இந்த வீடியோ முடிக்கிறதுக்குள்ளே 1600 சில்லறை கிட்டே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு டே மட்டும் நான் விளையாண்டேன், ஒரு 1 or 2 days விளையாண்டேன் அப்படின்னா நம்ம அந்த ஃபைனல் கேஷ் வரையுமே பார்த்திங்கன்னா நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக அது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் தான் வரும், ஏன்னா இதுக்கே வீடியோ பார்த்திங்கன்னா செம லென்த்தாக போயிடுச்சு. வாங்க டக்கு டக்குன்னு என்னென்னலாம் இருக்கோ அதை மட்டும் அடிக்க வச்சு இன்றைக்கி டேவையும் ஓப்பன் பண்ணி வச்சுருவோம். ஸோ இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் விளாடணும். ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா மறக்காமல் லைக்கை போடுங்க, ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு கிரிட்டு கிரிட்டுனு விளையாடிக்கிட்டு இருக்கேன். ஒத்தாலாக பார்த்திங்கன்னா அந்த கேஷ் கவுண்டில் ஹேண்டில் பண்ணுறதுக்கே ரொம்ப கடுப்பாக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, குயிக்காக முடிச்சாகணும் இல்லையா. ஸோ எனக்கு தெரிஞ்சு தமிழ்லேயே இவ்வளோ லெவல் வந்திருக்கிறது நாம தான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் அப்படின்னு இல்லை, மிஞ்சி போனால் ஒரு 2வது ஆள் 3வது ஆளாக கூட நான் இருக்கலாம். ஸோ ஏன்னா நிறைய பேர் புது புது கேம்னு போடுறாங்க, நம்மளும் புது புது கேம்னு போட்டால் நம்ம ஆளுங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க. அங்கே எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்மளுக்கு பார்க்க மாட்டேங்கிறாங்க. சரி, அதனால தான் சரி அப்படியே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் போட்டுட்ருக்கேன். பரவாயில்லைங்க, ஏன்னா ஒரு ஒருத்தர் புது புதுசாக ட்ரை பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சிமுலேட்டர் கேம்ஸ் தான் டார்கெட் பண்ணி பண்ணுவோம். ஸோ புதுசாக நம்ம ஸ்டோர் அன்லாக் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது இந்த இடம் தாங்க. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அப்படியே பேக் சைடில் இருக்குல்ல அந்த வால் தெரியுது பார்த்திங்களா, அந்த இடம் அப்படியே அன்லாக் ஆகிடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்கேயே தள்ளி வைப்போம், எனக்கு தெரிஞ்சு இடம் கொஞ்சம் ஸ்பேஸ் பெருசாக தான் இருக்குது. ஏன்னா இன்னொரு ஒரு கேஷ் கவுண்டருமே நம்ம வாங்கி தான் ஆகணும் நம்மால் வந்துட்டோம் அப்படின்னா. பரவாயில்லைங்க, இடம் பெருசாக இருக்குது. ஸோ வெறித்தனமாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன் ஃபைனல்லாம் போகும்போது. ஆனால் இருக்கிறத வச்சே இப்போதைக்கு நம்ம நல்லா தாங்க மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். இருக்கிறதே ஓரளவுக்கு இப்போ இந்த ப்ராடக்ட்லாம் இல்லை செய்யலை அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஆனால் கண்டிப்பாக இன்னும் நம்ம புது புது ப்ராடக்ட்ஸ்லாம் அன்லாக் பண்ணோம் அப்படின்னா அப்போ ஷெல்ஃபு ஃப்ரிட்ஜு இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக மேண்டட்ரியாக வாங்கி தான் ஆகணும். அதனால் அது வரைக்கும் சமாளிப்பேன். என்னங்க ரொம்பலாம் இல்லைங்க, இன்னும் ஒரு வீடியோவுக்கு தாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம வாங்கி தான் ஆகணும். முரட்டு குடிகாரனாக இருப்பான் போலே, முதலாளே 3 சிலிண்டர் தூக்கிட்டானுங்க. வந்த உடனே 3 சிலிண்டர் தூக்கிட்டான், எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான், $79.95. ஆனால் எல்லோரும் ஒன்று நோட் பண்ணிக்கல கை, எவ்வளோ தான் நம்ம பெரிய பெரிய சிலிண்டர் எடுத்தாலும் அது போய் நிமிட்டுக்காண்டு ஒரு கேரி பேக்குள்ளே தான் உட்காரு. ஸோ அதை பார்த்திங்கன்னா நிறைய பேர் நோட் பண்ணிக்கலான்னு தெரியல. பொருளுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பேக் பெருசாகிறதோ இதெல்லாம் ஆகலை இல்லை, அப்படி தான் இருக்கும். கேமில் லாஜிக்லாம் பார்க்க முடியாது, லாஜிக் பார்த்தோன்னா கேமே விளையாட முடியாது. ஓகே, ஐயோ $50 தூக்கி கொடுத்துட்ருப்பாங்க, என்னத்துக்கு வர ப்ராஃபிட்டே நம்மளுக்கு அவ்வளோதான். அதான் நான் பார்த்தேன்,
அதாவது கார்டில் மட்டும் நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, கேஷ் இதுவே ஆக மாட்டேது. அதாவது கூட போட்டாலும் ஒத்துக்க மாட்டானு, குறைய போட்டாலும் ஒத்துக்க மாட்டானுங்க. ஆனால் கேஷ் கவுண்டரில் மட்டும் பாருங்கள், கம்மியாக போட்டாலும் ஓகே ஆகிடுது, அதிகமாக போட்டாலும் ஓகே ஆகிடுது. ஸோ எப்படினாலுமே பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன தான் இருக்குது. நமக்கு பார்க்கும்போது 21,000 டாலர் கிட்டே வச்சுருந்தேன் நினைக்கிறேன், இல்லை 53 கிட்டே வச்சுருந்தேன். இப்போ நம்ம வந்து ஸ்டோர் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ எங்கிட்ட ப்ராடக்ட்லாம் வாங்கினது போக 16,000 டாலர் தான் இருக்குது கை. ஸோ இதை வச்சு நான் அகெயின் ரன் பண்ணணும், ப்ளஸ்ஸு இதுக்கப்புறம் நான் $40,000 சேர்த்து வச்சா மட்டும்தான் என்னால் வந்து அடுத்த செக்ஷனே வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு அடுத்த 5 லெவல் இருக்குது, அதனால் கிரிட்டு கிரிட்டு கிரிட்டுன்னு விளாண்டோன்னா ஓரளவுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த 40,000 ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். அடுத்தடுத்து வர இந்த 50,000 60,000 இதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட போகிறோம், நம்ம என்ன பண்ண போகிறோன்னே தெரியல. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நம்ம வந்து மெயினாக இந்த கேஷியரை மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டோனாலே பாதி தலைவலி நம்மளுக்கு ஒழிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம எல்லா ப்ராடக்ட்டும் இருக்கா அப்படின்றத நம்ம அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கலாம், மற்றபடி எல்லாத்தையும் அவனுங்க பார்த்துக்குவானுங்க. ஆமாம், நானும் ஒரு கேஷியராக தானே இருப்பேன். ஸோ அப்போ என்னோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 5 பேர். ஸோ குயிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம டக்கு 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 டக்குன்னு உள்ளாடலாம். இப்போதைக்கு நான் இந்த ஒரு டேவே வந்து ஒரு 20 நிமிஷம் உள்ளாடுறேன்னு வச்சுங்க, அவன் வந்ததுக்கப்புறம் மேபி ஒரு 10 நிமிஷமோ ஒரு 15 நிமிஷமோ ஆகலாம், அந்த மாதிரி கம்மி ஆகும் அப்படின்னே நம்புவோம், வேறு என்னங்க பண்ணுறது. ஓகே, ஸோ மேடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய தான் வாங்கியிருக்காங்க, நிறைய தான் வாங்குகிறாங்க, ஆனால் ஒரு $200 அடித்தாங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன பண்ணுறது, எல்லாம் சில்லற சில்லற ஐட்டமாக. மேடம் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோவில் ஹையஸ்ட்டாக வாங்கினாங்க. ஸோ இன்றைக்கி எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்றத பார்ப்போம். எவ்வளோ, 160ஆ, 161.15 கை. பரவாயில்ல, மேடம் க்ரீன் கோட், அதாவது அடிக்கிற வெயிலுக்கும் ரெயின் கோட்டு போட்டுட்டு சுற்ற ரெயின் கோட் ஃபேமிலி போட்டிருக்கு. ஸோ இருந்தாலும் நல்ல ரேட்டுக்கு தான் வாங்குறாங்க. அதுக்கு நடுவில் இந்த 50 டாலர் 70 டாலர் 10 டாலர் 15 டாலர் போஸ்டிங்களும் உள்ளே வந்துட்டு தான் இருக்காங்க. என்ன பண்ணுறது, 118.80. நைஸ் நைஸ், நாட் பேட் கை. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மணி 6 ஆக போகுது, இருட்ட போகுது, டக்கு டக்கு டக்குன்னு கிரிட்டு கிரிட்டு கிரிட்டுன்னு போட்டுருவோம் எல்லாத்தையும். மக்களே, யாரெல்லாம் இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, கண்டிப்பாக அவங்களாம் மறக்காமல் லைக்காக போடுங்க. ஸோ நிறைய பேர் வீடியோ பார்த்தாலுமே லைக் பண்ணாமல் பார்த்துட்ருப்பீங்களா, அவங்களாச்சும் லைக்காக போடுங்கப்பா. எல்லாம் உங்களுக்காண்டி தான் விளையாடிக்கிட்டு இருக்கேன், ஏன்னா கம்பேர் பண்ணும்போது மற்ற கேமை விட இந்த சூப்பர் மார்க்கெட்டு தான் நிறைய பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறீங்க. அதனால் வழக்கம் போல் இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறவங்களாச்சும் லைக்காக போடுங்களேன். ஸோ நீங்கள் லைக்கை போட்டு இந்த லைக்காக ரீச் பண்ணிங்கன்னா நம்ம புது கேமாச்சும் கொஞ்சம் ப்ளே பண்ணுவோம். ஸோ அதில் என்னென்ன சேலஞ்சஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு தான் இருக்கேன் வடக்கு சைடில், பட் இருந்தாலும் நம்ம கேம் ப்ளே பண்ணால் தாங்க நமக்கு தெரியும் நம்ம ஸ்டைலில் விளையாடும் போது. ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி விளையாடுவான். அது இல்லாமல் அடுத்து இன்னொரு ஒரு கேமும் வரப்போகுது, ஹோட்டல் பிஸ்னஸ் சிமுலேட்டர் அப்படின்றது அந்த கேம் நேமு. நம்ம வந்து இப்போ எப்படி சூப்பர் மார்க்கெட்லாம் வச்சு பண்ணுறோம், இதே நம்ம வந்து ஹோட்டல் தெரியல லாட்ஜ்லாம் இருக்கும் தெரியுமா, நிறைய ரூம்ஸ் இருக்கும், நம்ம ரூம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணும், கஸ்டமர் வருவாங்க. ஸோ அந்த ரூமு பெட்ரூமு பாத்ரூம் இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் அந்த இது இருக்கும், அதுலேயுமே எம்ப்ளாயி ஹையர் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. பட் அது எனக்கு பார்த்தீங்கன்னா ஏர்லி ஆக்சஸ் தரலை கம்பெனி சைட்லேருந்து, மற்ற வடக்குக்காரங்கெல்லாம் எப்படி போடுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நமக்கு மட்டும், நானும் எல்லா கேமும் விளாட்றேன், நமக்கு ஒரு ஸ்பான்சரோ யாரும் பண்ண மாட்டுறாங்க. என்ன பண்ணுறது, பண்ணால் கூட முன்னாடியே ஏதாவது கேமை ரிலீஸ் பண்ணி போடலான்னு பார்த்தேன், ஏர்லி ஆக்சஸாக நம்மளுக்கு ஆக்சஸ் கிடைக்கவே இல்லை. ஸோ அதனால் அதுவுமே வந்து இந்த ஜூன் மாதத்தில் ரிலீஸ் ஆகிடுன்னு நினைக்கிறேன், June 5 அந்த மாதிரி. ஸோ அதுக்குமே நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி புது கேமுமே இறக்க முடியும். ஸோ மறந்துடாமல் லைக் போடுங்க. ஸோ ஃபைனலி கைஸ், இன்றைக்கி டேவை நம்ம வந்து முடிக்க போகிறோம். லாஸ்ட்டு நம்ம ஊதா கலர் மேடம் அவங்க தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபைனல் கஸ்டமர் நம்ம கம்பெனியில், சாரி நம்ம சூப்பர் மார்க்கெட்டில். எவ்வளோ வாங்கியிருக்கிறாங்க, பரவாயில்லப்பா, போகும்போது தான் போகிற ஒரு $170 வாங்கியிருக்காங்க. அருமை அருமை அருமை. ஓகே மக்களே, ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதோட இன்றைக்கி கேம் பிளே நம்ம வந்து முடிச்சுக்குவோம். ஸோ இன்னும் என்னென்ன பொருள்லாம் வெளியில் பெண்டிங் கிடக்குதோ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அடிக்கிட்டு அட்டை பாக்ஸை பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிடுவோம். கிளியர் பண்ணிவிட்டு இன்றைக்கி கடையை நல்லபடியாக சாத்திடுவோம். ஸோ வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நான் கரெக்டாக இதை நான் பேசி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த கேமோட இன்ட்ரோ ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதை ஃபுல்லாக பார்த்துட்டு கேம் பண்ணலாம் அப்படின்னா நியூ கேம் அப்படின்றத மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர். இல்லை புது கேம் போடு ப்ரோ, நல்லாயிருக்கு ப்ரோ அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் வீடியோவே பார்த்தீங்கன்னா அந்த கேமை நான் வந்து போட்டுருவேன். ஸோ அதனால் மறக்காமல் எல்லோரும் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை வந்து மெயினாக கொடுங்க சரியா, எனக்கு கமெண்ட் தான் வேணும். ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா தான் நான் அந்த கேமை வாங்குவேன், வாங்கி உடனே வீடியோ போடுவேன், இல்லை அப்படின்னா ட்ராப் பண்ணிக்கலாம் அது சரிங்களா. ஸோ ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன், பை கா.